இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம மனிதத்தனத்தோட பொன்னியின் செல்வன் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் விழா மிக மிக பிரம்மாண்டமாக சென்னையில் நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷனில் உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சினிமாவோட ஜாம்பவான்களும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பிச்சாங்க இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா வந்து பேசும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு மேடை ஏறின முதல் விஷயமா அதாவது கமலும் ரஜினி சேர்ந்து தான் மேடை ஏறினாங்க மேடை ஏறின முதல் விஷயமா ரஜினி பேசும்போது என்ன சொல்கிறோம்னா கமல் விக்ரம் படத்துக்கு வந்து வாழ்த்து சொன்னார் அதுக்கப்புறம் தளபதி படத்தில் மணியத்தனம் டைரக்சன் நடித்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து என்னுடைய படங்களில் ரொமான்ஸுக்கு சென்டிமெண்ட்டுக்கு காமெடிக்குன்னு ஒவ்வொரு ஜானருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முக ரியாக்ஷன்ஸை வந்து ஸ்டாக் வச்சுருப்பேன் ஆனால் தளபதியில் நடிக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா மணியத்தனம் ஏமாத்தவே முடியல மணியத்தனம் வந்து எதுலேயுமே திருப்தி இல்லாமல் ஃபீல் பண்ணுங்க சார் ஃபீல் பண்ணி நடிங்க ஃபீல் பண்ணி நடிங்கன்னு படுத்து எடுத்துட்டாரு மனுஷன் எனக்கு தலை ஆயிடுச்சு உடனே என்ன பண்ண கமலுக்கு போன் பண்ணி என்ன கமல் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் மணி வந்து இப்படி பெண்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் மறுமனையில் கமல் சிரிச்சாரு அப்புறம் அவரே ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த அளவுக்கு அவர் டார்ச்சர் கொடுத்தாருன்னா ஒரு ஐடியா இருக்கு நீங்கள் அவரையே நடிக்க சொல்லுங்க நடிக்க சொல்லி காமிச்சா அதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி நடிச்சிருங்க அப்படின்னாரு உடனே நான் அதை ஃபாலோ பண்ணேன் மனித என்னோட டேக்கை வந்து ஓகே பண்ணிட்டாரு தேங்க்யூ கமல் அப்படின்னு கமலுக்கு நன்றி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செல்வன் வந்து முக்கியமான ஷேர் பண்ணார் என்ன அப்படின்னா எனக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு ஆனால் தீவிரமான சொல்ல முடியாது புக்கு யாராவது ரெஃபர் பண்ணான்னா அந்த புக்கோட பேஜஸ் எவ்வளோன்னு கேட்பேன் இரநூறு பேஜா ஓகே முந்நூறு பேஜா ஓகே ஆனால் முந்நூற்றம்பதுக்கு மேலே போச்சுன்னா நான் படிக்க மாட்டேன் ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தெரிஞ்சது இந்த நாவல் அஞ்சு பாகங்கள் மொத்தமாக சேர்த்து ரெண்டாயிரம் பக்கங்கள் இருக்குன்னு ஆட போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் எயிட்டிஸில் குமுதம் பத்திரிக்கையில் ஜெயலலிதா கிட்டே வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா பொன்னியின் செல்வனில் அந்த வந்தியத்தேவன் கேரக்டரு எந்த தமிழ் நடிகர் கரெக்டாக பண்ணுவாங்க யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து வந்தியத்தேவன் கேரக்டர் அடிக்கிறதுக்கு ரஜினி தான் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க உடனே எனக்கு செம்ம குசி ஆயிடுச்சு அந்த குசியிலையே அப்புறம்தான் அந்த பொன்னியின் செல்வன் புக்கையே முழுசாக படிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து பார்த்தேன் கல்கி மட்டும் உய்யோடு இருந்தால் நிச்சயமாக நான் ஒரு காலில் விழுந்திருப்பேன் அப்படின்னு பல விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அதை எல்லாத்தையும் மீறி இப்போ கூட மணித்தனை வந்து இந்த பொன்னியின் செல்ன் எடுக்கும்போது அந்த பெரிய பழுவேட்டை கேரக்டரை வந்து நான் பண்ணுற மணின்னு பல தடவை மணிக்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணேன் ஆனால் மணி வந்து கடுமையாக வந்து மறுத்துட்டார் உங்கள் ஃபேன்ஸு கிட்டே வந்து என்னால் திட்டு வாங்க முடியலை சார் உங்களை நான் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பொன்னியின் செலன் ஃபங்க்ஷனில் வந்து அவருடைய அனுபவங்களை வந்து ரொம்ப சிறப்பாகவே பகிர்ந்துக்கிட்டார் ஸோ இந்த பொன்னியின் சூழ்நிலை நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க சொன்ன மாதிரி வந்தியத்தேவன் கேரக்டர் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அல்லது வேற எந்த கேரக்டர் நடிச்சிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமண்ட் பாஸை தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்